கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் அப்போஸ்தலன் யோவான் எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரம் 9 வசனம். யோவான் 12:9, ஜான் 12:9. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து, இயேசுவின் நிமித்தமாக மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். மறுபடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யூதர்கள் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுவது ஆண்டவரை விசுவாசிக்காத யூதகுல மக்களை. இப்போ இவங்க அநேகர் எங்கேருந்து வந்திருக்காங்க? எருசலேம்லேருந்து வர்றாங்க. பெத்தனிக்கும் எருசலேமுக்கும் எவ்வளோ தூரம்? 2 மைல் வித்தியாசம். அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறது அங்கே தகவல் வந்துருச்சு. ஏன்னா இந்த பண்டிகை வரும்போது அவர் வருவாரா வரமாட்டாரா, பண்டிகைக்கு வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி அநேகர் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதை நம்ம வருகிற நாட்களில் பார்க்க முடியும். அதனால ஏற்கனவே ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு பண்டிகையிலே ஆண்டவர் வந்து ஒரு அதிசயம் அற்புதங்களை செய்வதும் அவர் அங்குள்ள பரிசேயர்களுக்கு பதில் கொடுப்பதும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ஒரு கூட்டம் அவரை விசுவாசிக்க கூடியதாக, ஒரு கூட்டம் வேடிக்கை பார்க்கக்கூடியதாக, ஒரு கூட்டம் போட்டு கொடுக்குற கூட்டமாக எப்பொழுதும் ஒரு பரபரப்பில் இருக்கிறத நம்மளால் காண முடிகிறது. இப்போது இவர்களுக்கு என்ன தகவல் வந்துடுது? லாசரு என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் பெத்தனியில் இருந்தார், அவர் மரித்து போனார், 4 நாளுக்கு அப்புறம் இந்த இயேசு கிறிஸ்து வந்து உயிரோடு எழுப்பினார். நீங்கள் யோவான் 11:43-44 பார்க்குறோம் இல்லையா, இயேசு இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்போ யாரெல்லாம் வந்திருந்தா? எருசலேம்லேருந்து கொஞ்சம் பேர் இங்கே கேத வீட்டுக்கு இழவு விசாரிக்க வந்திருந்தவங்களும் அங்கே இருந்தாங்க. இவங்க இதெல்லாம் பார்க்குறாங்க. அவங்க போய் அங்கே இருக்க உற்றார் உறவினர்கிட்ட சொல்லி, ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்க்கலே, நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, 4 நாளைக்கு அப்புறம் ஒருத்தவங்க கண்ணுக்கு முன்னாடி உயிரோடு எடுத்து வந்ததுக்கப்புறம் நீங்கள் சும்மாவா இருப்பீங்க? நீங்கள் ஊருக்கு போனால், ஐயோ அம்மா நாங்கள் இந்த பெத்தனிக்கு போயிருந்தோம், லாசரு செத்து போயிட்டான்னு, அங்கே போனால் லாசரு ஒரு ஆள் வந்து இயேசு கிறிஸ்துவ ஒருத்தர் வந்தார், அவனை உயிரோடு கொண்டு வந்துட்டார், 4 நாளைக்கு அப்புறம் பா என்னால் நம்பவே முடியலன்னு பார்த்தேன், நான் லாசருக்கிட்டே பேசினேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான். இப்போ இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறாரு, அவர் அங்கே சாப்பிட வந்திருக்கிறாருன்னு சொல்லி செய்தி கேட்ட உடனே இப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஒரு ஆர்வம் வந்துருச்சு. என்ன, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, உயிரோடு எழுப்பினவர் இருக்காரு, லாசரும் உயிரோடு இருக்கான். எப்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரும் இருக்கிறாரு, ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு ஒரு திரளான ஜனக்கூட்டங்கள் வந்துருச்சு. எப்படி லாசரும் ஒரு இருக்கிறாரு, இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு, மரித்தவனும் உயிரோடு இருந்திருக்கான், எழுப்பினவரும் கூட இருக்கிறாரு, இவங்க ரெண்டு பேரும் பெத்தனியில் இருக்கிறாங்கன்னு உடனே எருசலேம்லேருந்து அவங்க உடனே கிளம்பி இங்கே எல்லாரும் பெத்தனிக்கு வந்துட்டாங்க. ஒரு திரளான கூட்டம் அங்கு வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? இந்த நாட்களில் நிறையா கள்ள ஊழியர்கள், கள்ள சுவிசேஷம் சொல்கிறவங்க இந்த மாதிரி மாய வித்தைகள் செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு டிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாள சினிமா எதை கிறிஸ்தவத்தை அடிப்படையாக வைத்து எடுத்திருக்கிறாங்க. என்ன எடுத்திருக்காங்கன்னா, 2 பிஸ்னஸ்மேன் சேர்ந்து ஒரு தொழில் தொடங்கி காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்னு சொல்லி கொஞ்சம் உற்சாகமாக பேசக்கூடிய ஒரு ஆளை தெரிந்தெடுத்து அவரை பாஸ்டர் போல ட்ரைனிங் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு போலியா அற்புதங்கள் அடையாளம் நடப்பது போல ஆளுங்களை செட் பண்ணி வச்சு அது வச்சு அதன் மூலமாய் கோடி கணக்கில் சம்பாரித்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு காரியம். அண்ணே, இது என்ன சினிமா சொல்கிறீங்க? இல்லைங்க, இந்த மாதிரி நிறையா நடைபெறுவதனால தான் அப்படி ஒரு சினிமா எடுத்திருக்காங்க. என்ன எடுத்திருக்காங்க, அதாவது இன்றைக்கு சமீபத்தில் ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பாக கானாவில் ஒருத்தரை கைது பண்ணாங்க. அவர் சின்ன பிள்ளைகளை நரபலி கொடுத்தவர். எதற்காகனா, அவர் 400க்கும் மேற்பட்ட போதகர்களுக்கு மாந்திரீக முறையில் வல்லமை கொடுக்கக்கூடிய வேலை பார்த்தாருன்னு. யார், கிறிஸ்துவை பிரசங்கிக்கிற போதகர்கள் இப்படி நரபலி, பிள்ளைகளை நரபலி கொடுத்து அவங்கக்கிட்ட சக்தி பெற்று அதன் மூலமாக அவங்க வந்து தங்களை பெரியவர்களாக காட்டக்கூடியது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், ஒரு மரம் தன்னுடைய கனியினால் அறியப்படும் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே,
இன்றைக்கு மக்களை வஞ்சிக்கக்கூடிய அடையாளங்களும் அற்புதங்களும் நிறைய நடைபெறுகிறது. ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்றைக்கு லாசருவை பார்க்க வந்தார்கள், இயேசுவை பார்க்க வந்தார்கள். அந்த யூதர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கல. அதிசயங்கள் அற்புதங்கள் மாத்திரம் ஒருத்தருடைய மனசை மாற்றுறதே கிடையாது. அதிசயம் அற்புதங்கள் மாத்திரம் ஒருவருடைய மனமாற்றத்தையும் மன திரும்புதலையும் கொடுக்கணும்னா கொடுக்க முடியும் என்றால் இஸ்ரவேல் தேச மக்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்திருக்க வேண்டும். எகிப்திலிருந்து வனாந்திர பாதை வழியாக வரும்போது 40 வருஷம் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் தினசரி பார்த்தார்கள். ஆனால் அவர்களோ தேவனை விசுவாசிக்கவில்லை. அப்போ எனக்கு அருமையான நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், தேவனை நாம் அறிந்து நம் மனமாற வேண்டுமே ஒழிய அற்புதத்தை அதிசயத்தை தேடி ஓடுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஏன்னா அதிசயம் அற்புதம் நம்மளை பின்தொடர்ந்து வரணும், நம்ம அதை தேடி போகக்கூடாது. நாம் ஜாக்கிரதையாய் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நல்ல ஆண்டவரே, இது அந்த நல்ல நாளிலும் நாங்கள் அதிசயத்தை அற்புதத்தை தேடுகிறவங்க அல்ல ஆண்டவரே. மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நல்ல கனி கொடுக்கிற நல்ல கிறிஸ்தவர்களாய் கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிறவர்களாய் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நீங்கள் அதிசயம் செய்தாலும் சரி, அற்புதங்கள் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் சரியாய் ஓடி முடிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை சந்திப்போம்.